வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். நம்முடைய வரிச்சிக்குடி வடக்கு கிராமத்தில் 300 பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் பண்ணியிருக்கோம். அதில் அந்த மரபு நெல் ரகங்களுடைய சிறப்புகள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு சில ரகங்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்க போகிறது சிவப்பு கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய சிறப்பு என்னென்னா, இந்த கார் ரகங்கள்லேயே கிட்டத்தட்ட 150 165 நாள் வயதுடையது இந்த சிவப்பு கார். உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாப்பிள்ளை சம்பாவோட உயரமாக வளரக்கூடிய ஒரு நெல் ரகம். இந்த கார் நெல் ரகங்களை வந்து ரொம்ப பள்ளமான பகுதிகளில் பயிர் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி மடுமுழுங்கி சொல்கிறோமோ, காட்டியானம் சொல்கிறோமோ, அதுபோல் இந்த ரகத்தையும் வந்து நம்ம அது போன்ற பகுதிகளில் பயன்படுத்தலாம். ஏன்னா இதனுடைய அடிப்பகுதிகளே பார்த்திங்கனாக்கா நல்லா மூங்கில் போல் இருக்கும். மூங்கில் போல் இருக்கும். அந்த சிவப்பு கார் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப இதனுடைய அந்த தண்டுகள், கல்ம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, அந்த தண்டு பகுதி வந்து ரோஸ் நிறமாக இருக்கும். என்ன சொல்லப்போனால், ஆமாம், ரோஸ் நிறமாக இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரோஸ் நிறமாக இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய தனி அடையாளம். இது வந்து நல்ல தடித்த நெல் ரகமாக இருக்கும். இதனுடைய நெல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். அரிசி வந்து சிவப்பு அரிசி, நல்ல குண்டு அரிசியாக இருக்கும். இதுதான் இதனுடைய சிறப்புகள். இது வந்து நம்ம காவேரி கடமடை பகுதிகளில் தான் இருந்திருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள். இந்த பகுதிக்கு உரிய ஒரு அரிசி தான். அதே போல் இது வந்து உணவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நீண்ட நாள் இருக்கிறதுனால உணவுக்கும் மற்றும் பலகாரங்களுக்கும் ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். நீண்ட நாள் விளையிறதுனால நிறைய சத்துக்கள் இதில் வந்து நிரம்பியிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய இருக்கும். அதே போல் நார் சத்துக்கள் இதெல்லாமே வந்து இந்த அரிசியில் நிரம்ப இருக்கும். இதான் வந்து இந்த சிவப்பு காரினுடைய சிறப்பு. நான் இதை ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்ருந்தேன். இந்த கிட்டத்தட்ட 2வது ஆண்டாக தான் நம்ம விளைய வச்சுருக்குறோம். திடீர்னு இதனுடைய அடிபாகங்களை பார்க்குறப்ப தான், எதேச்சியாக பார்க்குறப்போ இதனுடைய அடிபாகங்கள் நல்ல ரோஸ் நிறமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது போல் வந்து சிங்கினி கார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து இது போன்ற ஒரு அடிபாகத்தோடு இருக்கும். அதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை குடை வாழை. இந்த வெள்ளை குடை வாழையினுடைய வயது பார்த்திங்கன்னாக்கா இதுவும் வந்து 150 மேலே. நம்ம வயது அதிகம் அப்படின்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா ஒட்டடையான் காட்டியானத்தை குறிப்பிடுவாங்க. அதை விடெல்லாமே வந்து வயதில் போட்டி போடக்கூடியது இந்த வெள்ளை குடை வாழை. இந்த வெள்ளை குடை வாழையும் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது 165 மேலே தான் அறுவடைக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீண்ட கதிர்களை உடையது, நீண்ட கதிர்களாக இருக்கும். நல்ல வெள்ளை கலரு அரிசி நெல்லாக இருக்கும். அதனால் வெள்ளை குடை வாழை அப்படின்னு சொல்லப்படுது. அரிசி வந்து சிவப்பாக தான் இருக்கும். நல்ல தடிமனான, ரொம்ப பருமனான தடிமனான அரிசியாக இருக்கும். இது வந்து சாப்பாடு மற்றும் அனைத்து பலகாரங்களுக்கும் ஏற்ற ஒரு அரிசியாக இருக்கும். பகுதின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவிரியோட கடைமடை பகுதியை சேர்ந்த ஒரு நெல் ரகம் தான் இந்த வெள்ளை குடை வாழை. குடை வாழையில் நிறைய ரகம் இருக்குது. சிவப்பு குடை வாழை, அப்புறம் வந்து பனங்காட்டு குடை வாழை, இந்த மாதிரி பல பால் குடல் வாழை, இப்படி பல குடல் வாழைகள் இருக்குது. அதில் இது வந்து வெள்ளை குடை வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இது வந்து பார்த்திங்கனாக்கா வறட்சி வெள்ளம், எவ்வளோ பெரிய புயல் மழையாக இருந்தாலும் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அது பாட்டில் வளர்ந்து வளர்ச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். ரொம்ப ஒரு அருமையான ரகம். ஆனால் இந்த ஆண்டு வந்து இது நான் தொடர்ந்து இதை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு போதிய உயரம் வரல, என்னென்னு தெரில. பல பயிர்கள் உயரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மட்டும் கொஞ்சம் உயரம் தவிர குறைவாக இருக்குது. ஆனால் நல்லா உயரமாக கிட்டத்தட்ட ஒரு 6 அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் தான் இந்த பால் குடை வாழை, மன்னிக்கவும் வெள்ளை குடை வாழை. இதுவும் வயிறை பலப்படுத்தக்கூடியதாகவும், அதே போல் வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து வெள்ளை குடை வாழை அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு. வாங்க அடுத்த ரகத்தை பார்க்கலாம். கம்பன் சம்பா. இது பார்த்திங்கன்னா 150 வயதுடையது. இதனுடைய
பகுதின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இதை விரும்பி கேட்குறாங்க, இதை பயிரிடுவதற்காக விரும்பி கேட்குறாங்க. இந்த பகுதியில் விளைஞ்ச ஒரு நெல் ரகம் இது, நம்ம பகுதிக்கும் நல்லா வருது. இதை தொடர்ந்து நம்ம 3 ஆண்டுகளாக சோதனை அடிப்படையிலே தான், இந்த விதை பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையிலே தான் வந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனால் சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு இல்லாமல் அதுக்கு முதல் ஆண்டு இந்த கம்பன் சம்பாவை சிதம்பரம் இது போன்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் இன்னும் ஒரு சில விவசாயிகளும் இதை விரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இந்த விதையை வந்து பயிரிடுவதற்காக விரும்பி வாங்கினாங்க. இப்போ வந்து நம்ம சோதனை அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். 5 கிலோ கிடைக்கும். நல்ல மஞ்சள் நிற, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மஞ்சள் நிற நெல், தங்கம் போன்ற நிறத்தில் இருக்கும். வெள்ளை அரிசி, சன்ன ரக அரிசி தான். இது வந்து ஒரு நார்மலாக சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு அரிசியாக இது இருக்கும். அதிக அளவில் பயிரிடுறப்ப நமக்கு சாப்பாடுக்கு ஏற்ற ஒரு ரகமாக இருக்கும். நல்ல ஒரு ரகம், நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானத்தன்மை, நிறைய சத்துக்கள் நிரம்பிய ஒரு அரிசியாக இருக்கும். கம்பன் சம்பா அப்படின்னு பெயர். ஒரு அருமையாக விளையக்கூடிய ஒரு நெல் ரகம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு சிறு மணி சம்பா அப்படின்னு பேர். செங்கல்பட்டு பகுதியை வந்து பிரதானமாக கொண்டு விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் அது. அதனால் இதுக்கு பேர் செங்கல்பட்டு சிறுமணி சம்பா அப்படின்னு சொல்லி. அதாவது அகத்தியர் குணப்பாடத்தில் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணி சம்பா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறதா அறியப்படுது. அது மெல்ல செரிமானமாகும், மெதுவாக செரிமானமாகும். அதனால் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணி சம்பா. எது வந்து நமக்கு செரிமானம் மெதுவாகுதோ அது வந்து நம்ம இரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து குறைவாக கொடுக்கும். அதனால் இதை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய் அப்படின்றது நிச்சயமாக தவிர்க்கப்படும். அதன் மூலமாக லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற குறியீடு வந்து இதுக்கு இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆய்வுக்காகவும் கொடுத்துருக்குறோம். அது வர்றத பட்சத்தில் இதோடைய அந்த கிளைசிமிக்கோட அளவு வந்து நமக்கு முழுமையாக தெரிய வரும். அப்போ இது வந்து அகத்தியர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நவீன ஆய்வு முடிவுகளும் இப்போ நமக்கு வர இருக்குது. அது வரப்போ நிச்சயமாக ஒரு நமக்கு ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 165 நாள் வயதுடையது. ஒரு சாம்பல் படிந்த நிறத்தோடு இதனுடைய நெல் மணிகள் இருக்கும். அரிசி வந்து நல்ல வெள்ளை அரிசி, சாப்பிடுவதற்கு ஏற்ற அரிசி, பச்சையாகவும் புழுங்கலாகவும் சாப்பிட ஒரு ஏற்ற ஒரு சுவையான அரிசியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா பாசுமுகி. இது வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு நெல் ரகம். பாசுமுகி அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப இந்த நெல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு ஊசித்தட்டான் உட்கார்ந்துருக்கிறத இங்கே பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதனால் அந்த கதிரை விட்டுறலாம். இது பாருங்கள், இந்த இதனுடைய நெல்லோட முனையில் ஒரு சின்ன சின்ன வால் வந்து அழகாக இருக்கும். அதனுடைய முனை, நெல்லினுடைய முனை வந்து ஒரு அழகான மனதை கவரும் விதமான ஒரு நிறமாக அது இருக்கும். எந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு தெரில, இருந்தாலும் அழகான நெல் பார்ப்பதற்கே வந்து அழகாக இருக்கும். அந்த முகி அப்படின்னு சொல்கிற அது முகம் அப்படிங்கிறதுக்கு அந்த முகின்றது இருக்கும் போல், அது பாசுமதின்கிறது போல் பாசுமுகி அப்படின்னு சொல்லப்படுது. பாசுபதின்னு கூட ஒரு நெல் இருக்குது, ஆனால் அது முளைப்பு திறன் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாசுமுகி வந்து வெள்ளை நிற சன்னமான அரிசி, கிட்டத்தட்ட 150 நாள் வயதுடைய, 135லேருந்து 150 நாள் வயதுடைய ஒரு நெல் ரகம் இது. இது வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகமாக இருக்கும். இது வடநாட்டை சேர்ந்த நெல் ரகங்கிறதுனால போதிய தகவல்கள் நமக்கு இல்லை. நம்ம தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இதை வந்து பாதுகாத்துட்டு வரோம். எதிர்காலத்தில் இதனுடைய மருத்துவத்தன்மை மற்றும் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இந்த பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து செரிமானத்தன்மையுடையதாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகளுடையதாக இருக்கும், நிறைய சத்துக்களுடைய அரிசிகளாக தான் இருக்கும். இது வந்து அடிப்படையான விஷயங்கள். அதை தாண்டி குறிப்பிட்ட எந்த ஒரு விஷயத்தை வந்து அது நமக்கு வந்து கட்டுப்படுத்துது, எந்த நோயை வந்து நமக்கு கட்டுப்படுத்துதுங்கிறது தான் அதனுடைய தனி அடையாளம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது
ராஜ மன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம். இது போர்டு வந்து கலண்டு விழுந்துட்டு, இது வந்து ராஜ மன்னார். இந்த ராஜ மன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏற்கனவே நம்ம ராஜ போகம் பற்றி சென்ற வீடியோக்களில் பார்த்துருப்போம். இது வந்து ராஜ மன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். கிட்டத்தட்ட இதோடைய சோலைகள்லாம் வந்து நல்லா அடர் சோலைகளாக இருக்கும். ஒரு 135 150 நாளுக்குள்ளே விளையக்கூடிய ஒரு அருமையான ரகம். நல்ல விளையும் மஞ்சள் நிற நெல், அதே போல் வெள்ளை ரக சன்னமான அரிசி. நம்ம வந்து சுற்றி சுற்றி அந்த ஆத்துருக்கி செடி சம்பா, தூய மல்லிய தங்க சம்பா இது தாண்டதில்லை. அதை கடந்து நம்ம இன்னொரு சில அரிசிகளெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், விளைய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா, இந்த ராஜ மன்னார், ராஜ போகம், ராஜ முடி போன்ற ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். அதுக்காக தான் இதை விதை பாதுகாப்பு பண்ணி அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆண்டே வந்து இதை கொஞ்சம் அதிக அளவில் செய்யணும்னு திட்டமிட்டோம். ஆனால் போதுமான அவகாசம் இல்லாதனால விதைகளை உற்பத்தி பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அடுத்த ஆண்டு குறைஞ்சபட்சம் 1 ஏக்கராவது இந்த ராஜ மன்னார், ராஜ போகம் போன்ற ரகங்களை வந்து நிச்சயமாக செய்வோம். இதோடைய மருத்துவ குணத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரா ராஜ மன்னார் அப்படின்னாலும் நல்ல ஒரு உடலில் வந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு அரிசி ரகமாக தான் இந்த ராஜ மன்னார் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வாங்க. வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டா. இந்த வைகுண்டாங்கிறது 135 வயதுடையது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோமா என்னன்னு தெரில, இருந்தாலும் சந்தேகம் இருக்கிறது. இன்னொரு தடவை ரொம்ப குறுகிய நேரத்தில் பார்த்துருவோம். இது வைகுண்டா அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் நிறமான நெல், அதே போல் வெள்ளை நிற சன்ன ரக அரிசி. இது வந்து திருவண்ணாமலை, செஞ்சி, காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரகம். சாப்பாட்டுக்கேற்ற சுவையான ஒரு அரிசியாக சொல்லப்படுது. ஏற்கனவே சொன்னது போல் நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான தன்மை போன்ற தன்மைகள்லாம் இந்த ரகங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வைகுண்டா வந்து இப்போ திரும்பி நிறைய பேர் விரும்பி இந்த வைகுண்டாவை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த நெல்லை வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லை அனுப்பியிருக்கிறோம். அவங்களும் இதை தொடர்ந்து பயிர் பண்ணி சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறதாக சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். இது போன்ற பல பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றிங்க, சந்தோஷம்.